வாரிசு அரசியலால் நாடு பாழாகிவிட்டது. வாரிசு அரசியலை வேறறுப்போம் என மோடி சூளுரை. இரட்டை இலை சின்னத்திற்கு லஞ்சம், தினகரன் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன். இலங்கை சிறையில் இருந்த தமிழக மீனவர்கள் 32 பேர் விடுதலை, தமிழகம் வந்த மீனவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பு. திண்டுக்கல்லில் ஜல்லிக்கட்டு போட்டி, காளைகள் முட்டி 20 பேர் படுகாயம். கட்சியில் உள்ள துரோகிகள் யார் என்பதை தெரிவிக்க வேண்டும், பொது செயலர் வைகோவுக்கு மூத்த செயலர் செங்குட்டுவன் கடிதம். தமிழகத்தில் தாமரையின் மலர்ச்சி உறுதியாகியுள்ளது, மாநில தலைவர் அண்ணாமலை பெருமிதம். இலங்கையில் மக்கள் போராட்டம் தீவிரம், அவசர நிலையை வாபஸ் பெற்றார் கோத்தபய ராஜபக்சே. இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் இந்தியா வருகிறார், வர்த்தக ஒப்பந்தம், ராணுவ உறவை வலுப்படுத்த இருநாட்டு தலைவர்களும் பேச்சு நடத்த திட்டம். பெட்ரோல் டீசல் விலை இந்தியாவில் 5% உயர்த்தப்பட்டுள்ளது, உலக நாடுகளை ஒப்பிடும்போது மிகவும் குறைவு, பார்லிமெண்டில் அரசு தகவல். நிலப்பிரச்சினை புகாரை தீர்த்து வைக்க 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய டிஎஸ்பி, லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். மக்கள் விரோத திமுக அரசை துரத்தி துரத்தி அடிப்போம், சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை விந்தியா ஆவேசம். தமிழகத்தில் மேலும் 24 பேருக்கு கோவிட் பாதிப்பு, 31 பேர் டிஸ்சார்ஜ், இறப்பு இல்லை. காங்கிரஸ் உட்கட்சி தேர்தல் தொடர்பாக விவாதிக்க சத்யமூர்த்தி பவனில் கூட்டம், பெரும்பாலான நிர்வாகிகள் புறக்கணித்ததால் அழகிரி அப்செட், 190 நிர்வாகிகளுக்கு நோட்டீஸ். சென்னை அண்ணாநகர் பஸ் நிறுத்தத்தில் கல்லூரி மாணவிகள் குடுமிப்பிடி சண்டை, காரணம் என்ன, மாணவிகளிடம் கல்லூரி நிர்வாகம் விசாரிக்கிறது. மாமல்லபுரம் கடற்கரை கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக பேட்டரி கார் சேவை விரைவில் அறிமுகம். சண்டிகர் தனி யூனியன் பிரதேசமாக தொடர வேண்டும், மத்திய அரசை வலியுறுத்தி ஹரியானா சட்டசபையில் தீர்மானம், சண்டிகருக்கு உரிமை கோரும் பஞ்சாபுக்கு கண்டனம்.